வணக்கம் நான் நாராயணன் இந்த வீடியோவில் இன்னோட கமோடிட்டி மார்க்கெட்டில் ஒவ்வொரு ஸ்கிரிப்டோட இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்க போகிறோம் இருபது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபது இனியோட ட்ரேடிங் செஷனில் ஒவ்வொரு ஸ்கிரிப்டோட புல்லிஷ் ஷன் பேரிஷ் ரன் எந்தெந்த இருந்து இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் ப்ரூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது என்னோடய டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது இந்த ரெண்டு லிங்க் மூலிமாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இனியோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் குரூடாயில் ஒரு பர்சன்டேஜ் கிட்ட டவுனில் இருக்குது ஓப்பனிங்கில் அதே போல் நேச்சுரல் கேஸ் நியர்லி பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் டவுன் இந்த ரெண்டு ஸ்கிரிப்டும் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டில் டவுனில் இருக்குது இன்றைக்கி ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் மட்டும் பாசிட்டிவாக இருக்குது நிக்கல் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இன்றைக்கி பாசிட்டிவ் மற்ற ஸ்கிரிப்ட் எல்லாமே ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் ஓப்பனிங் கோல்டு சில்வர் இன்றைக்கி ஓப்பனிங்கில் நியர்லி பாயிண்ட் டூ பர்சன்ட் சில்வர் டவுன் கோல்டு வந்து பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் பாசிட்டிவாக இருக்குது இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜும் குரூட் ஆயில் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜும் டவுன் மெட்டல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நிக்கில் மட்டும் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இன்றைக்கி பாசிட்டிவில் இருக்குது யூரோப் யூனியனோட எக்கனாமிக் சம்மிட் இருக்குது இன்றைக்கி ஸோ இதை தவிர இம்பார்ட்டண்ட் டேட்டா எதுவும் இல்லை ஒவ்வொரு ஸ்கிரிப்டோட லெவல்ஸ் பார்க்கலாம் குரூடாயில் குரூடாயில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வெள்ளிக்கிழமையோட லோ மூவாயிரம் ஸோ இந்த லெவலுக்கு பிலோ பிரேக் ஆச்சுன்னா ட்ரெண்ட் இன்னும் வீக்காக வாய்ப்பு இருக்கு ஸோ த்ரீ தௌசண்ட்க்கு பிலோ ஷார்ட் போகலாம் அதே போல பவுன்ஸ் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறுபதுக்கு மேலே போனாதான் அகைன் ட்ரெண்டு புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்கு கோல்டு கடந்த வெள்ளிக்கிழமை க்ளோசிங் க்ளோசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பதாயிரத்தி இருபது வரைக்கும் ஒரு ஹைப் இருக்குது இந்த ஹைக்கு மேலே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா அகைன் ட்ரெண்ட் இன்னும் பயங்க அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது கரண்ட் ட்ரெண்டு நியூட்ரல் ட்ரெண்ட் அதே போல் நாற்பத்தெட்டு எட்நூறுக்கு பிலோ ஃபாலோ போது ட்ரெண்டு பேரிஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது அலுமினியம் கடந்த வெள்ளிக்கிழமையோட லோ பிரேக் ஆகிருக்கு நூற்றி முப்பத்தி ஆறுக்கு பிலோ ஷார்ட் போகலாம் அதே போல் நூற்றி முப்பத்தி ஏழு இருபதுக்கு மேலே ட்ரெண்டு புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது காப்பர் நானூற்றி தொண்ணூற்றி ஏழில் நெட் அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை லோ வந்திருக்கு இன்றைக்கி ஓப்பனிங் வந்து ஒரு ஸ்மால் கேப் டவுன் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பதுல இப்போ ட்ரேட் நடக்குது நானூற்றி தொண்ணூற்றி ஏழுக்கு பிலோ செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் ஐநூற்றி ரெண்டுக்கு மேலே ட்ரெண்டு புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்கு லெட்டு நூற்றி நாற்பத்தி அஞ்சு எழுபது இன்றைக்கி லோ வந்திருக்கு ஓப்பனிங்கில் கடந்த வியாழன் வெள்ளி ரெண்டு நாளோட லோ பிரேக் பண்ணியிருக்கு கரண்ட் ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது இன்னோட லோ நாற்பத்தஞ்சு எழுபது அந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா இன்னும் செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நூற்றி நாற்பத்தி ஏழு எண்பதுக்கு மேலே ட்ரெண்டு புல்யூஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது நிக்கல் மட்டும் ஒரு ஸ்மால் கேப் அப் ஓப்பனிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சப்போர்ட் லெவல் இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா ட்ரெண்டு வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது ஆயிரத்தி அஞ்சுக்கு மேலே சஸ்டைன் ஆச்சுன்னா ட்ரெண்டு இன்னும் பையங் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது ஜிங்க் நூத்தி எழுபத்தி மூணு இருபதுல இப்போ ட்ரேட் நடந்துட்டு இருக்கு கடந்த வெள்ளிக்கிழமையோட லோ நூத்தி எழுபத்தி ரெண்டு ஐம்பது இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா இன்னும் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் அதே போல பவுன்ஸ் பேக்குக்கான சான்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி நாலு ஐம்பதுக்கு மேல ட்ரெண்ட் ஒரு ஸ்டேபிளாகவும் பாசிட்டிவ் ட்ரெண்டும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நேச்சுரல் கேஸ் நூத்தி இருபத்தி ஏழுக்கு மில் பிலோ ஷார்ட் போகலாம் இது வெள்ளிக்கிழமையோட லோ இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா அகைன் இன்னும் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் அதே போல பவுன்ஸ் பேக் நூத்தி முப்பதுக்கு மேல ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லருந்து ஆஃப் அன் அவர் வரைக்கும் சஸ்டைன் ஆச்சுன்னா ட்ரெண்டு அகைன் புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்கு சில்வர் கரண்ட் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரல் ட்ரெண்ட் ஐம்பத்தி மூணாயிரத்துக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும்போது ட்ரெண்டு ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ஆகும் ஐம்பத்தி மூணாயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கு மேலே போகும்போது ட்ரெண்டு இன்னும் ஒரு ஸ்ட்ராங் பயங்க இருக்க வாய்ப்பு டவுன் சைட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு இந்த லெவலுக்கு பிலோ பிரேக் ஆகும்போது ட்ரெண்டு பேரிஷாக மாற வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்